சசிகலா அவர்களை தலைமையேற்க வர சொல்லி போஸ்ட் சொல்றாங்க. உண்மையிலே ஒட்டுறதெல்லாம் தொண்டர்கள் தானா அல்லது வெளியில சசிகலா ஆதரவாளர்கள் அந்த வேலையை செய்யறாங்களா? ஸ்டாக் இருந்தா யாரு வேணாலும் அடிச்சு போஸ்ட் ஓட்டிக்கலாம். நீங்க சசிகலா அவ்வளவு வலிமையானவர் தான், அப்புறம் அமமுகவையே வெற்றி பெற வைத்திருக்கலாம்ல, அது ஏன் வெறும் 2% மட்டும் வாக்குகள் வருது? செல்வாக்கு இருக்குன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து யாரை வேணாலும் யாரு வேணாலும் ஆதரிக்கட்டும், நிச்சயமா நான் போட்டியிடுறேன், யாரு அதுல வெற்றி பெறுகிறார்கள் பார்ப்போம். வந்து ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் மிக வெளிப்படையாக இந்துத்துவ பாலிடிக்ஸ பேசின பொழுது, மஃபாய் பாண்டியராஜன் உள்ளிட்டவர்கள் அந்த இந்துத்துவ ஸ்ட்ரீமோட நெருக்கம் காட்டியிருந்தது, அதிமுக தரப்புக்கு ஒரு கண்டனம் கூட வரலையா, அல்லது அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை, நீ கட்சிக்கு விரோதமா நடந்துக்கிறீங்க அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் வரல. அதாவது நீங்க சொன்ன ரெண்டு பேருமே அதிமுக தொண்டர்களால படுதோல்விய அடைஞ்சிருக்கிறாங்க. மாஃபை பாண்டியராஜன் 50,000 வாக்கு வித்தியாசத்துல தோற்று இருக்கிறார். அதே போலதான் ராஜேந்திர மோடி எங்கள் டேடின்னு சொன்ன ராஜேந்திர பாலாஜியும் தோல்வி அடைந்திருக்கிறார். ரெண்டாவது இபிஎஸும் ஓபிஎஸ்மே, ஓபிஎஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு 180 டிகிரி விளைவாரு, இபிஎஸ் வந்து 150 டிகிரி விளைவாரு. இந்த இரண்டு அடிமைகள் எப்படி இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும்? வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை, நான் மகிழ்ந்தன். நாம இன்னைக்கு சந்திக்க போற சிறப்பு விருந்தினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நேரா சப்ஜெக்டுக்கே வந்துடுறேன். வெளியில ஒரு புரளி போல திரு ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ் அவர்களுக்கிடையே சின்ன புகைச்சல், சண்டை, முரண்பாடு அப்படின்லாம் சொல்லப்பட்டாலும் அது வந்து தொண்டர்களுக்கிடையே ஒரு பவர் மாங்கரிங் தானே தவிர அவங்களுக்கிடையில இல்லை அப்படின்னு வெளிப்படுத்துற மாதிரி. அவங்க நேற்று அங்க ஜெயலலிதா அவருடைய சமாதிக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஒற்றுமையா தான் ரெண்டு பேரும் வர்றாங்க. வெளியில இவ்வளவு ஆர்வமா அவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுற வேலை நடக்குதுதான். எதிர்கட்சி தலைவர் யாருங்கிறதுலதான் அவங்களுக்குள்ள பிரச்சனைன்னு பேசிக்கிறாங்க. தொண்டர்கள் அவர் இவருங்கிற அந்த வாதங்கள் வருது. அது எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லை, இவர் தான் எதிர்கட்சி தலைவர்னு நாங்கள் எல்லோருமே ஏகமானதாக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருக்கோம். சரி, இந்த அறிக்கை விடுறதுக்கு முன்னாடி பொதுவா எதிர்கட்சி தலைவர் யார் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு கட்சிக்குள்ள ஒரு டிபேட் நடக்கலாம்ல, இவர் வேணும் அவர் வேணும், அந்த டிபேட் டெமோக்ராட்டிக்கான விஷயம் தானே, அதுல வெளியில இருக்கிறவங்களுக்கு என்ன ஆர்வம்? டெமோக்ராட்டிக்னா அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து தலைமை கழகத்துக்கு வர சொல்லி இருக்கிறாங்க. இருக்கிற 66 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு டெமோக்ராட்டிக்கா யார் அப்படின்னு வாக்கு எடுப்பு நடத்தி அன்னைக்கே அதை அறிவிச்சுட்டு போயிருக்கலாமா? அதையே நாங்கள் மீண்டும் திங்கட்கிழமை கூடுறோம்னு சொல்லி சொல்லணும். லாங் டிபேட்டா இருக்கலாம். சரி, இந்த இடத்துக்கு வருவோம். வெளியில நீங்க உள்ள வந்து அதற்கான விவாதங்கள் நடக்குதா, சண்டை பிரச்சனை நடக்குதான்னு ஒரு பக்கம் இருக்கு. சசிகலா அவர்களை தலைமையேற்க வர சொல்லி போஸ்ட் விடுறாங்க. உண்மையிலே ஒட்டுறதெல்லாம் தொண்டர்கள் தானா அல்லது வெளியில சசிகலா ஆதரவாளர்கள் அந்த வேலையை செய்யறாங்களா? காசு இருந்தா யாரு வேணாலும் அடிச்சு போஸ்ட் ஓட்டிக்கலாம். நீங்க சசிகலா அவ்வளவு வலிமையானவர் தான், அப்புறம் அமமுகவையே வெற்றி பெற வைத்திருக்கலாம்ல, அது ஏன் வெறும் 2% மட்டும் வாக்குகள் வருது? ஓகே, அவர் ஆக்சுவலி இந்த குறிப்பிட்ட தேர்தல் நடந்து முடிந்த தேர்தல்ல தன்னுடைய நிலைப்பாடுகள் எதுவும் வெளிப்படை அறிவிக்கிற அம்மாவின் தொண்டர்கள் சசிகலாவோட படத்தை போட்டு தினகரன் வந்து வாக்கு கேட்டாரா இல்லையா? அதிமுக சசிகலா படத்தை போட்டு வாக்கு கேட்டுதா, தினகரன் சசிகலா படத்தை போட்டு வாக்கு கேட்டாங்களா? சசிகலாக்காக வாக்கு விழும் அப்படின்னா அமமுக வந்து பெருவாரியான இடத்துல வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்க வேண்டியது. அதிமுக ஒற்றுமையாக இருப்பது, அதிமுக ஒரு வலிமையான தலைமை அப்படிங்கறத வந்து நீங்க இனி சசிகலா கிட்ட பாக்கல, சசிகலா அவர்கள்ட்ட பாக்கலாம்? இல்ல, நிச்சயமா இல்ல. சசிகலா அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்பது அதிமுகவை பொறுத்த அளவில் முடிந்து விட்டது. அதிமுக தரப்பு அல்ல அதிமுகவை மீட்பது அப்படிங்கிற ப்ராஸ்பெக்ட்ல நீங்க வந்து சசிகலா அவர்களுடைய வருகை அப்படின்னு எதுவும் இல்ல, ஒரு கற்பனையாக சித்தரிக்கப்படுது. இல்ல, ஒரு கட்சியை மீட்கிறது வந்து இன்னொரு கட்சி, இப்ப அதிமுக இருந்துட்டு நாங்க போய் காங்கிரஸை மீட்போம் அப்படின்னு சொல்லி பேச முடியுமே என்ன? அது ஒரு தனி கட்சி, அவ்வளவுதானே. அவங்க கட்சி, அவங்க கட்சி கொள்கைகள், அவங்களுடைய ஆதரவு, அவங்களுடைய திட்டங்கள், அவ்வளவுதானே. இன்னொரு கட்சியை போய் நான் வந்து மீட்கிறேங்கிறதுக்கு போய் இன்னும் வேற கட்சி எப்படி வந்து செய்ய முடியும்? இப்ப இந்த கட்சிக்குள்ள நீ அந்த நம்ம ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ அப்படிங்கிற ஒரு சச்சரவுல திரு ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தா அவர் எப்பவுமே தன்னுடைய பதவி இப்ப வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது அவர் வந்து தற்காலிக முதலமைச்சர் ஆகிட்டு திரும்ப அவர் பதவியை விட்டு கொடுத்துருக்கா, அதை குறித்து ஜெயலலிதா அவர்கள் பாராட்டவும் செஞ்சிருக்கிறாங்க. அதே போலதான் பின்னாட்களையும் கூட அவர்களுடைய இறப்புக்கு பிறகும் முதலமைச்சர் பதவி விட்டு கொடுக்கிறார். இப்பவும் கூட வெளியில பேசப்படுறது இந்த முறையும் ஓபிஎஸ் அவர்கள் விட்டு கொடுப்பார், இபிஎஸ் தான் வருவார்.
இபிஎஸ் வந்து தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தி இருக்கிறார் அப்படிலாம் பேசப்படுது. இது நீங்க ஏற்கிறீங்களா? இல்ல, அதாவது 66 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உள்ள இருந்து யார் வேண்டுமானாலும் தலைவராக வரலாம். பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வரலாம். வெளியில இருக்கிறவங்களுக்கு இதுல கருத்து சொல்றதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அது அவங்க அந்த காலத்தை விரயப்படுத்திக்கிட்டு இருக்கலாமே ஒழிய 66 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு, தகுதி இருக்கு. அதை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவர்களுக்குள்ள யார் மெஜாரிட்டியா பெரும்பான்மையை பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு வந்து வரும். இது ஒரு ஐடியலான பொசிஷன். நீங்க வந்து நம்ம இன் டெக்ஸ்ட் புக்ஸ் இது ரைட்டு, 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் கூடி பெரும்பான்மை அடிப்படையில் தேர்ந்தெடுப்பது. இப்போதைக்கு அதிமுக தொண்டர்களுக்கிடையே அவர்கள் தங்களுடைய தலைவர்கள் அப்படின்னு தேர்ந்தெடுக்கலாம்னு சொன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் தான் நேரடியா அவங்க முன்னால் வைக்கப்படுகிற ஆப்ஷன். அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி இருந்த பொதுச் செயலருக்கு இவங்க எலெக்ஷன் வைக்கட்டுமே, நான் போட்டியிடுறேன், பார்ப்போம் யாரு தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் பார்ப்போமே. ஏன் அவர்களுக்கு அந்த தைரியம் வரல? அவர்களுக்கு பெரிய அளவுல தொண்டர் செல்வாக்கு இருக்குன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து யாரை வேணாலும் யாரை வேணாலும் ஆதரிக்கட்டும், நிச்சயமா நான் போட்டியிடுறேன், யாரு அதுல வெற்றி பெறுகிறார்கள் பார்ப்போம். நீங்க இதை பேசும்பொழுது எனக்கு என்ன தோணுது, பொதுச்செயலாளர் தேர்தல் நடந்தால், அந்த பதவிக்கான தேர்தல் நடந்தால் ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருமே தேர மாட்டாங்க, வேற மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கிற நபர்கள் அவர்கள் தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தொண்டர்கள் மத்தியில யாருக்கு அதிக செல்வாக்கு இருக்குதோ அந்த தொண்டர்களது நம்பிக்கையை யார் அதிகமாக பெற்றிருக்கிறார்களோ, யார் நேர்மையானவராக அடையாளம் காணப்படுகிறார்களோ, யார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, யார் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் செய்து அதிமுக கட்சியை மீண்டும் ஆளுகிற கட்சியாக அமர்த்துகிற திறமை உள்ளவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். அது நானாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அதற்கு 1.5 கோடி தொண்டர்களுக்கும் தகுதி இருக்கு. சரி, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது அதிமுகவினுடைய அவனுடைய கொள்கையில ஒரு முக்கியமான பிரைம் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா அதை சொல்லலாம். நீங்க இப்போ நீங்க சட்டமன்ற தேர்தலில் வென்று முதலமைச்சராக பதவியேற்ற திரு ஸ்டாலின் அவர்கள் அவரோடு அமர்ந்து ஒரு தேநீர் விருந்துல திரு ஓபிஎஸ் அவர்கள் கலந்து விட்டுள்ளார். அதுக்கு பிறகு விடுத்த அறிக்கையிலும் கூட ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து பாராட்டுதலும் கூட தெரிவிச்சிருக்கிறார். அதிமுகவினுடைய ஜீவாதார கொள்கையிலிருந்து நடுவராரா, வெளியே வராரா? இல்ல, அதாவது இன்றைக்கு இருக்கிற இந்த அமைச்சர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதாவது பல தேர்தல் பிரச்சாரத்திலையும் கூட வந்து சொன்னாரு, ஒன்று அம்மா அவர்கள் மரணத்தில் இருக்கிற மர்மத்தை வெளிக்கொண்டு வருவேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அடுத்து கொடநாடு அந்த கொலை வழக்க வந்து உண்மையான குற்றவாளியரை அடையாளப்படுத்துவேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த அமைச்சர்கள் அவர்கள் மீது இருக்கிற குற்றங்கள், குறைகள், ஊழல்கள், வழக்குகள், அதிகார துஷ்பிரயோகங்களை பொறுத்த வரைக்கும் தனி நீதிமன்றம் அமைத்து நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனாலேயே கூட இந்த முறை இந்த எதிர்கட்சி தலைவருக்கு இவ்வளவு பெரிய போட்டி, முதலமைச்சர் பதவிக்கு கூட இவ்வளவு போட்டி இல்லை, ஆனா எதிர்கட்சி தலைவருக்கு போட்டி. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான தாக்குதல்களில் இருந்து அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் நண்பர்களையும் சக அமைச்சர்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த முயற்சி எடுக்கிறாங்க. அந்த ஓபிஎஸ் அவர்கள் வேணும்னு சொல்றதே கூட ஒரு சில சாரார் ஊடகங்கள் என்ன பேசுறாங்கன்னா, அவர் வந்து கொஞ்சம் சாஃப்டான போக்க வந்து நெளிவு சுழிவாக ஆளுகிற கட்சியோடு திமுகவோடு அரசாங்கத்தோடு ஒரு உறவை ஏற்படுத்தி இந்த அமைச்சர்களை எல்லாம் பாதுகாத்து விடுவார் அப்படிங்கிறது. இதுவாங்க அதிமுக ஊழலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இரண்டாவது, இன்றைக்கு அதற்கு தேவைப்படுகிற தலைமை என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்தையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் அதே சமயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவும் இந்த இயக்கத்தை வலிமையாக வழிநடத்தி அடுத்த தேர்தலில் இந்த இரண்டு கட்சிகளையும் எதிர்த்து ஆளுகிற கட்சியாக அதிமுகவை கொண்டு வருகிற ஒரு தலைமை தேவை. நான் ஏன் இதை சொல்றேன்னா, பாண்டிச்சேரியில பாருங்க, முதல் முதல்ல வென்றெடுத்தது அதிமுக, ஆட்சி அமைத்தது பாண்டிச்சேரியில. இன்னைக்கு அங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறாங்க. அதிமுக இருக்கிற இடம் தெரியல, கூட்டணி அமைக்கிற பொழுதே அவர்களுக்கு தோதாக அந்த கூட்டணியை வந்து அமைச்சுக்கிட்டாங்க. இதே நிலை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலே ஆட்சி அமைக்கிற வலிமை பெற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அப்ப அடுத்த தேர்தலில் அதிமுகவை பலகீனப்படுத்தி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கும், திமுக இவர்கள் மீது ஒரு பக்கம் வழக்கு போட்டா
பாரதிய ஜனதா கட்சி அடைக்கலம் கொடுப்பது போல இவர்களை மேலும் அடிமைப்படுத்தி அதிமுக தொண்டர்களை வாக்கு வங்கியை அவர்கள் வசப்படுத்தி அவர்கள் அடுத்த முறை ஆட்சி அமைக்கிற அளவுல தான் கூட்டணியை கட்டமைப்பார்கள். திமுக என்ன நினைக்கும், அவர்களுக்கு எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியை நிறுத்தி இப்ப இந்த அதிமுக கொஞ்சம் மேலும் பலகீனப்படுத்தப்பட்டு இதில் இருக்கிற ஒரு வாக்கு வங்கியை திராவிடமா இந்துத்துவாவா என்கிற அளவுல கட்டமைத்து ஒரு வாக்கு வங்கியை சிதைத்து அவர்கள் அந்த ஆளுகிற வாய்ப்பை மீண்டும் பெற முயற்சிப்பார்கள். அப்ப அதிமுகவுக்கு என்ன தேவை என்று அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறார்கள். ஒருபுறம் பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்த்து நம்ம தாக்கு பிடிக்கிறோம், மறுபுறம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்த்து நம்ம வந்து போட்டியிடணும். இந்த இரண்டையும் எதிர்த்து ஆளுகிற கட்சியாக அதிமுகவை உருவாக்குவதற்கு தேவையான வலிமை என்னன்னா நேர்மை, அது தேவை. லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும், ஞானம் உள்ளவராக இருக்கணும். அது தொண்டர்கள் அடையாளம் காட்டுவாங்க. இல்ல இப்ப நீங்களும் நானும் அடையாளம் காட்டுறவரு தான் வரணும்னு ஒண்ணும் கிடையாது. இல்ல தொண்டர்களுக்கு தெரியுமா, நீங்க பொதுச்செயலாளர் தேர்தல் வைங்க, அந்த தேர்தல யாரெல்லாம் போட்டியிடுறாங்கன்னு பாக்கட்டும், அதுல இருந்து தொண்டர்கள் வந்து யார் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்க, இப்ப நீங்க பேசும் பொழுது ஒரு விஷயத்த சொன்னீங்க, பாஜகவையும் சேர்த்து அதிமுகவை எதிர்ப்பது மட்டும் இல்ல பாஜகவையும் எதிர்ப்பது அப்படிங்கிற அஜெண்டாவோட இருக்கிற ஒரு வலிமையான நேர்மையான விசயானம் இருக்கிற ஒரு தலைவர் வேணும். நான் என்ன கேக்குறேன், ஒரு பக்கம் திமுகவுடைய பிரஷர், ஒரு பக்கம் பாஜகவுடைய பிரஷர், இந்த பிரஷரை எதிர்த்து கிளர்ச்சி செய்கிற ரிபல் செய்யற ஆட்கள் உண்டா, அல்லது இவங்க ரெண்டு பேருமே பாகம் பிரிச்சு ஒவ்வொரு அணியினரும் வந்து ஒரு ஒரு பகுதி பாஜகவுக்கும் ஒரு பகுதி அதிமுகவுக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் இந்த இயக்கத்துக்கு ஈர்க்கப்பட்டு எம்ஜிஆர் வழி வந்தவர்கள் எல்லோரையுமே எவரையுமே களத்துல, ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் 72 இந்த இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது மத்திய அரசாங்கத்தை ஆளுகிற காங்கிரஸ் கட்சியையும் எதிர்த்து போட்டியிட்டார். சரிசமமாக மாநிலத்தை ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்த்து போட்டியிட்டு தான் இந்த இயக்கம் அதிமுக என்பது வந்து உருவாக்கப்பட்டது, வலிமைப்படுத்தப்பட்டது, ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. 80 தேர்தல்களில் அதே ஆளுகிற மத்தியில் ஆளுகிற காங்கிரஸும் மாநிலத்தில் ஆளுகிற திமுகவும் சேர்ந்து போட்டியிட்ட பொழுதும் கூட, ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுதும் கூட மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற்றது. இதுல நான் என்ன பாக்குறேன், ஒரு லெகசி ஒரு தொடர்ச்சி இருக்கிறதா பாக்குறேன். நீங்க வந்து 77 திரு எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி அமைத்த போதும் கூட, இல்ல அதுக்கு பின்னாட்களும் கூட மத்தியில இருந்த இந்திரா அவர்களோட ஒரு இணக்கம் பாராட்டினார் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். மத்தியில ஒரு சர்வ வல்லமையோடு அன்றைக்கு இந்திரா இருந்த பொழுது இணக்கம் எம்ஜிஆர் இணக்கம் காட்டினார். இன்னைக்கு சர்வ வல்லமையோடு மத்தியில் மோடி இருக்கும் பொழுது அவரோடு இன்றைக்கு இருக்க தலைவர்கள் இணக்கம் கண்டு என்ன இதுல பிரச்சனை, என்ன வேறுபாடு? அதிமுகவினுடைய கொள்கையே மாநிலத்தை நாம் ஆளுகிற பொழுது மத்தியிலே ஆளுகிற அரசாங்கத்தை அனுசரித்து செல்ல வேண்டும் என்பதுதான் அதிமுகவினுடைய கொள்கையே. அதனால அரசாங்கங்கள் அனுசரித்து செல்வது என்பது வேறு, கட்சிகள் அவர்களது கொள்கைப்படி வழி நடப்பது என்பது வந்து வேறு. அதிமுகவினுடைய கொள்கை என்பது இந்துத்துவ கொள்கைகள் அல்ல, மதவாத கொள்கைகள் அல்ல. அப்ப அந்த வழியில வந்து நடக்கணும். இது நீங்க சொல்றீங்க, ஒரு அதிமுக தரப்புல இருந்து கூட இப்ப வந்து ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் மிக வெளிப்படையாக இந்துத்துவ பாலிடிக்ஸ பேசின பொழுது மஃபாய் பாண்டியராஜன் உள்ளிட்டவர்கள் அந்த இந்துத்துவ ஸ்ட்ரீமோட நெருக்கம் காட்டிய பொழுது அதிமுக தரப்புலேருந்து ஒரு கண்டனம் கூட வரலையா, அல்லது அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை, நீ கட்சிக்கு விரோதமா நடந்துக்கிறீங்க அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் வரல? அதாவது நீங்க சொன்ன ரெண்டு பேருமே அதிமுக தொண்டர்களால படுதோல்விய அடைஞ்சிருக்கிறாங்க. மாஃபை பாண்டியராஜன் 50,000 வாக்கு வித்தியாசத்துல தோற்று இருக்கிறார். அதே போலதான் ராஜேந்திர மோடி எங்கள் டேடின்னு சொன்ன ராஜேந்திர பாலாஜியும் தோல்வி அடைந்திருக்கிறார். ரெண்டாவது இபிஎஸும் ஓபிஎஸ்மே, ஓபிஎஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு 180 வளைவாரு, இபிஎஸ் வந்து 150 வளைவாரு. சோ இந்த இரண்டு அடிமைகள் எப்படி இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதிமுக தொண்டர்களது மனநிலை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருந்தது, இருக்கிறது. இது ஒரு முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கீங்க. தொண்டர்கள், நானும் பரவலா தொண்டர்கள் பலர் பேச நான் கேட்டேன், என்கிட்ட பேசிட்டான் நண்பர்கள், அவர்கள் பாஜக உடனுடைய கூட்டணியை விரும்பவில்லை. தீமுகளுக்கு மேல இருக்கிற தலைவர்கள் முடிவெடுக்கிறாங்க, நாங்க என்ன பண்றது, எங்களுக்கு அதுல ஒப்பு இல்லை அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் பேச நான் கேட்கிறேன். சரியான விடைக்கே வந்துட்டீங்க. அப்ப அந்த தொண்டர்கள்
அந்த தொண்டர்களது எண்ணத்தை பிரதிபலிக்கிற அந்த தொண்டர்களது எண்ணத்தை இந்த கட்சியினுடைய கொள்கையாக முன்னெடுத்து செல்கிற ஒரு தலைமையை உருவாக்குவாங்க. அதனாலதான் நீங்க பொதுச் செயலருக்கு தேர்தல் வைங்கன்னு சொல்றேன். இந்த தேர்தல்ல அதிமுக தோத்து போனதுக்கு பாஜகவை கூட சேர்த்து விட்டதுதான் காரணமா? நிச்சயமாக. ஏன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கு இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு 3.5% சுமார் வாக்கு வித்தியாசம் தான் வந்து இருக்கு. தமிழ்நாட்டுல அந்த மைனார் சிறுபான்மையினரது வாக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குறைந்தது அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகளே ஒரு 5% வந்து இருக்கும். அதே போல மற்ற அதாவது தீவிர இந்துக்கள்லயே எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியை வந்து ஆதரிக்கிறது இல்லை. ஏங்க, ஆண்டாண்டு காலமாக பழனிக்கு வேல்காவடி எடுத்துக்கிட்டு போனவங்க வந்து தமிழர்கள், பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வந்து முருகருக்கு வேல் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த இந்துத்துவ உணர்வு வந்ததே என்ன? அப்ப பாரதிய ஜனதா கட்சியானால அதிமுக அடைந்த பலன் என்பது 2% அல்லது 3% என்றால் ஏற்பட்ட இழப்புகள் என்பது மிக குறைந்தபட்சம் 15%, ரொம்ப குறைஞ்ச 10-15% இருக்கலாம். இந்த அனலிட்டிக்ஸ் நீங்க சொல்றீங்க, சிறுபான்மையினருடைய வாக்குகள் குறைந்து போனது. சமீபத்துல இந்து பத்திரிகை, ஆங்கில இந்து பத்திரிகை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல பட்டியல் சாதியினர், பழங்குடிகள் கூடவே சிறுபான்மையினர், அதுக்கு பிறகு வந்து 10.5 ரிசர்வேஷன் கொடுத்தாலும் கூட அதன் காரணமாக அங்க தெற்க அல்லது மேற்கு பெல்ட்ல இன்னும் சொல்லப்போனா வடக்கையும் கூட வன்னியர்கள் தரப்புல இருந்தையும் கூட வாக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகல, குறிப்பா குறைஞ்சிருக்குது அதிமுகவுக்கு. அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாருமே மெல்ல மெல்ல எல்லா செக்ஷன்ல இருந்து குறைஞ்சிருக்குங்கிற மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்தது. இல்ல, அதாவது ஓபிஎஸும் இபிஎஸும் ஜாதி வாரியான அந்த ஒரு அரசியலை, ஜாதிய ஆதிக்கம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல சமீப காலங்கள்ல சசிகலா, தினகரன், ஓபிஎஸ், இபிஎஸ், தங்கமணி, வேலுமணி, கே பி முனுசாமி, சி வி சண்முகம் போன்றவர்களால அந்த ஜாதிய தாக்கம் அதிமுக கட்சிக்குள்ள வந்து அதிகம் ஆயிருக்கு. அதனால தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமுதாய மக்கள் வந்து ஒரு அச்ச உணர்வுக்கு ஆளானாங்க. அதே அந்த பட்டியலின மக்கள் இவர்களால அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறவையும் விரும்பவில்லை. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறவையும் விரும்பல. நீங்க அம்மா அவர்கள், நீங்க இவர்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தாக்கமே என்னன்னா, அம்மா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமை, 234 தொகுதியிலையும் இரட்டலை சின்னத்துல அதிமுக வேட்பாளர்களை நிறுத்தி சட்டமன்ற தேர்தலை சந்தித்து பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சியை அமைத்தவர்கள், நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியா என்கிற போட்டியை உருவாக்கி அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக, அதே போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு உணர்வை அதிமுக தொண்டர்கள் இடத்திலும் அதிமுக வாக்காளர்கள் இடத்திலும் ஏற்படுத்தி இருக்காங்க. ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால அல்லது சில சுயநல காரணங்களுக்காக இபிஎஸும் ஓபிஎஸும் அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைப்பட்டு அந்த ராமதாஸ் அவர்களை தாங்கி பிடித்து இந்த தேர்தல்களை சந்திக்கிற பொழுது இந்த வாக்கு வங்கியுடனான அந்த இழப்பு என்பது வந்து ஏற்பட்டிருக்கு. இதுதான் கல யதார்த்தம். சரி, இப்ப இந்த ஆங்கிள் நீங்க பார்த்தா கூட, நீங்க வந்து எல்லாருமே தங்களுடைய பாக்கெட்ல அதிமுக தொண்டர்கள் கணிசமா ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வச்சிருக்கிறத பார்க்க முடியும். ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் கூட தாங்கள் தீவிரமான அம்மா விசுவாசம் சொல்றதை பார்க்க முடியுது. பட் இவ்வளவு தீவிரமான அம்மா விசுவாசிகளாக இருந்துட்டு, இவ்வளவு தீவிரமான ஜெயலலிதா அவருடைய விசுவாசியா இருந்துட்டு, எந்த இடத்துல அவங்க வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை நம்ம மறுத்தா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்க இருக்கு? இதெல்லாம் அந்த படத்தை, அம்மா படத்தை பாக்கெட்ல வச்சிருக்கிறவன் தான் விசுவாசி, பாக்கெட்ல வச்சிருக்காதவன் எல்லாம் விசுவாசி இல்ல அப்படின்னு எல்லாம் வந்து அர்த்தம் கிடையாது. இவர்களை நீங்க மிகச்சிறந்த நடிகர்களாக வேணா எடுத்துக்கலாம். டெல்லிக்கு போகையில மோடி படத்தை வச்சுப்பாங்க, இங்க இருக்கையில அம்மா படத்தை வச்சுப்பாங்க. அதாவது மரியாதை என்பது மனசுல இருக்கணும், அந்த விசுவாசம் என்பது உணர்வுகள்ல கலந்து இருக்கணும். அவன் தான் உண்மையான அதிமுக தொண்டன். சரி, இப்ப அடுத்து அதிமுக தொண்டர்கள் இந்த பாக்கெட்ல வைக்கிறது, இந்த கலாச்சாரத்துல இருந்தெல்லாம் மீண்டு நீங்க சொல்ற மாதிரி தங்களுக்கான ஒரு தலைவரை உருவாக்கணுமே, இந்த நீங்க சொல்ற இந்த பாஜக கட்சி 2 MLAக்களை வச்சிருந்தாலும் ஆட்சி அமைச்சிருவாங்க, நீங்க அவங்களுடைய திறமை பத்தி குறிப்பிட்டீங்க. இப்ப
நாலு எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒருத்தங்க பேட்டியில வானதி சீனிவாசன் அவர்கள் போற போக்குல சொல்லிட்டு போனாங்க எதிர்கட்சி தலைவரை எங்க கட்சி முடிவு பண்ணுன்ட்டு. இப்ப இந்த நிலைமையில அதிமுக இனி எதிர்கட்சி தலைவரையாவது முடிவு பண்ணிருமா? இல்ல நிச்சயமாக அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி ஒரு எதிர்கட்சி தலைவரை தேர்ந்தெடுத்து தான் வந்து ஆகணும். அது ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸோட தனியா பேசலாம், இபிஎஸோட தனியா பேசலாம், அல்லது இபிஎஸ் தயங்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸை ஆதரிப்பார்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கமா கூட இருக்கலாம். இல்லைன்னா இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி 65 பேர் உட்கார்ந்து உங்களுக்குள்ள யார் பெரும்பான்மையான யாரை ஏத்துக்கிறீங்கன்னு கேட்டு முடிவு பண்ணுவது என்பது வந்து 15 நிமிட வேலை. அதனால இது வந்து மணிக்கணக்கா நாள் கணக்கா திரைமறைவு பஞ்சாயத்துகள் வந்து திரு மோடி அவர்கள் தரப்புல பாஜக தரப்புல இருந்து பேசலாம். நான் என்ன கேக்குறேன், அந்த 60 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, 60 லட்சம் எம்எல்ஏக்களையும் தனித்தனியா பிரிச்சிட முடியாதா பாஜகவில்? இல்ல அதாவதுங்க அதிமுக கட்சி என்பது வலிமையானதுங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க தொண்டர்களுக்கு விசுவாசமா இருக்காங்கன்னு எப்படி என்ஷோர் பண்றது? இல்ல அவர்கள் அந்த தொண்டர்களுக்கு விசுவாசமா இருந்தா தான் அந்த தொகுதிகளுக்குள்ள மறுபடியும் வந்து அவங்க வந்து நுழைய முடியும். தொண்டர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க கடைசியா? இல்ல நிச்சயமாக ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி இல்லாத கூட்டணி, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கமாக உலகெங்கும் வாழுகிற தமிழர்களுக்கு தலைமை தாங்குகிற ஒரு இயக்கமாக தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைவரை கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வழி நடத்தப்பட வேண்டும். நிச்சயமாக அந்த ஒரு முடிவுக்கு ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் ஆதரவு அளிப்பார்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு அளிப்பார்கள். அடுத்து நடக்கிற தேர்தலில் ஆளுகிற கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நீங்க சொல்ற அவங்களுடைய நம்பிக்கை நிறைவேற்றும் வாழ்த்துறேன். நம்ம இன்னொரு வாய்ப்புல இன்னும் விரிவாக சந்திக்கலாம். கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரண்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.